இச்சப்பூர் சினிமாவில் இந்த இப்படிலாம் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போச்சு. முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் இடையில வந்து இது போச்சு. ஸோ என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விஜே விஷால் பற்றி வந்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் கிட்டே வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, என்னை யார் பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, விஜே விஷால் தான் உன்னை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ விஜே விஷால் வந்து ரெண்டு பேரை வந்து இங்கே ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணுறான், ஒன்று உங்களை இன்னொன்று என்ன அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ அவனோட பிளான் என்ன, அவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, உங்களையும் முத்துக்குமரனையும் ஜாக்லினையும் மோத விட்டுட்டா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா நம்ம ரூட் கிளியர் அப்படிங்கிறது தான் அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அவன் ப்ளே பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து அவன் ப்ளே பண்ணிட்டுருக்கான், டபுள் கேம் ஆடிட்டுருக்கான் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுதான் அவன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜே விஷால் பற்றி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ணவ் பற்றி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அர்ணவுக்கு அஞ்சு டைட்டிலுமே கொடுத்தீங்களே அது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தர்ட்டே, அது என்ன கதைன்னு தெரியல. அதுக்கு முத்துக்குமரன் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி விட்டார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க ஜாக்லின் வந்து வச்ச ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சௌந்தர்யாவை டேரெக்டாக அடிக்கணும்னா தயவு செஞ்சு டேரெக்டாக அடிங்க, ஆனால் என் பேர் ஜாக்லினுக்காக தான் சௌந்தர்யா அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு எனக்கு வந்து செம ஷாக் ஆச்சு விஜய் சேதுபதி சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் சொல்லிட்டார், இது மாதிரி நான் லாஸ்ட் வீக் டியூஸ்டேவே வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், அதாவது நாமினேஷன் நடந்ததுக்கப்புறமா வந்து நான் ரியலைஸ் பண்ண ஓகே நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, என் கூட ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படிங்கிறனால அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அப்படி யோசித்து நான் இந்த ஒரு விஷயத்தை ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி அந்த இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கேட்ட உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னதை பார்க்க முடிச்சுது. ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.